மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவில் உள்ள சந்தூர் என்ற கிராமத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் வாழ்கிற தலித் மக்களிடையே அவருடைய ஒற்றுமைக்கு இடையூறான பெரும் வாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சந்தையூரினுடைய சுவரை மையப்படுத்தி இந்த விவாதம் நடைபெற்றாலும் கூட, சுவர் என்பதை விட ஒரு சாதிய மனநிலைதான் இந்த சுவரை மையப்படுத்தி நடைபெறுகிற விவாதங்களுக்கு மிக முக்கியமான காரணம். செங்கல் சிமெண்டால் கட்டப்பட்ட சுவராக இருந்தால் இடித்து விடலாம், ஆனால் சாதி என்பது மனநிலையாக இருக்கிறது என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் குறிப்பிட்டதனுடைய நேரடி உதாரணத்தை நாம் சந்தையூரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சந்தையூரினுடைய இந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்திய சமூகத்தில் இருக்கிற எல்லா சமூக குழுக்களும் தனக்கு மேலாக சில சாதிகளும் தனக்கு கீழாக சில சாதிகளும் இருப்பதை வாழ்வியல் அடிப்படையில் உணர்கிறார்கள். அவ்வாறு உணரும்படியாகத்தான் இந்திய சாதிய சமூகம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒரு தலைமை, ஒரு கலாச்சார பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய சமூக உற்பத்தியில் ஒவ்வொரு சாதிகளுக்குமான ஒரு இடம் என்பதெல்லாம் கச்சிதமாக பிரித்து வைக்கப்படுகிற காரணத்தினால் ஒவ்வொரு சாதியும் சாதியின் இருத்தலையும் அந்த இருத்தலில் தங்களுக்கான இடத்தையும் உணர்கிறார்கள். எனவே சாதி ஒழிப்பு என்பது தனக்கு மேலான சாதிகளை ஒழிப்பது மட்டுமல்ல, சாதிய படிநிலையில் தனக்கான இடத்தையும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய சாதிகளின் உளவியலை புரிந்து கொள்வதும் அதை ஒழிப்பதும் தான் உண்மையான சாதி ஒழிப்பாக இருக்க முடியும். இப்போது சந்தையூரில் அங்கே வாழக்கூடிய தலித் பகுதியினரான பறையரின மக்களும் அதே தலித் பிரிவுக்குள்ளே வரக்கூடிய அருந்ததியர் சமூக மக்களும் ஒரு சுவரை மையப்படுத்தி தொடர்ந்த நீடித்த போராட்டங்களுக்கு தங்களை மனரீதியாக தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தையூரில் வாழக்கூடிய தலித் பறையர் மக்களுக்கும் தலித் அருந்ததியர் மக்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை குறைவை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மிகுந்த கவலையோடு பார்க்கிறது. மிகப்பெரிய ஒரு மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய அரசியல் புரிதலோடு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நீடித்த முயற்சிகளை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மேற்கொண்டு வருகிறது. பிரச்சனையினுடைய மையத்தை உணர்ந்துதான் இந்த பணியில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஈடுபட்டு வருகிறது. சுவர் தீண்டாமை சுவரா, கோவில் சுற்றுச்சுவரா என்பது முதல் விவாதம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை பொறுத்தவரை இந்த சுவர் அருந்ததியர்களுடைய பொது பாதை எதையும் மறித்து கட்டப்படவில்லை, எனவே இது தீண்டாமை சுவர் இல்லை என்று பறையர் என மக்கள் வாதிடுகிறார்கள். அருந்ததியர் மக்களை பொறுத்தவரை தங்களுடைய பாதை மறைக்கப்படாவிட்டாலும் கூட இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதிய மேலாதிக்க உணர்வும் இந்த சுவருக்குள்ளே தாங்கள் பிரவேசிக்க முடியாத அந்த சூழ்நிலையும் மையப்படுத்தி இதை தீண்டாமை சுவர் என்று அருந்ததியர் மக்கள் வகைப்படுத்துகிறார்கள். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை பொறுத்தவரை இந்த சுவர் இரண்டு சமூக மக்களின் ஒத்துழைப்போடு கட்டப்பட்டிருந்தாலும் கூட சுவருக்குள் சுதந்திரமாக பிரவேசிக்கிற ஒரு வாய்ப்பு அருந்ததியர் மக்களுக்கு இல்லை என்பதோடு மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் நடைபெறக்கூடிய பறையர்களுக்கும் அருந்ததியர்களுக்குமான சமூக உறவுகள் இதை மேலும் சிக்கலாக்கி இருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிற போது அது புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் கூட இது தங்களுக்கே உரித்தான சொந்த இடத்தில் கட்டப்பட்டிருப்பதாக
பறையரின மக்கள் சொல்வது அவ்வளவு உண்மையானதல்ல. இன்று வரை அந்த இடம் அரசு புறம்போக்கு என்கிற வகைப்பாட்டின் கீழ்தான் இருக்கிறது. எனவே இதை தங்களுடைய சுவர், தங்களுக்கான இடம் என்று அவர்கள் சொல்லிக்கொள்வது சட்டப்படி உண்மையல்ல. அதே நேரத்தில் இந்த சுவரை முற்றிலுமாக இடிக்க வேண்டும், இது புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்டிருப்பதால் தங்களுக்கும் உரிமை உள்ளது என்று அருந்ததியர் மக்கள் தங்களுக்கும் உரிமையுள்ளது என்று கோருவதில் தவறொன்றுமில்லை. ஆனால் இந்த சுவரை முழுதாக இடிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிற போது ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு செலவு செய்து கட்டப்பட்டுள்ள இந்த சுவர், இது கட்டி கொண்டிருக்கிற போதே இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தால், தடுத்திருந்தால் எங்களுடைய பணம் விரயமாயிருக்காது என்று பறையரின மக்கள் சொல்வதிலும் நியாயம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த சுவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அது இன்றைய நிலையில் இருந்தாலும் அது இடிக்கப்பட்டாலும், அந்த மக்களிடையே ஒற்றுமையை கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் சுவரை மையப்படுத்தி ஒரு ஒற்றுமையை கொண்டு வர முடியாது. இந்திய சமூகத்தினுடைய சாதியத்தின் தாக்கத்தை 2 சமூக மக்களும் புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் உண்மையில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வர முடியும். அந்த முறையில்தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இதில் இந்த பிரச்சனையோடு தொடர்புடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஆதித்தமிழர் கட்சி, தமிழ் புலிகள், எவிடன்ஸ் அமைப்பு என்கிற எல்லா அமைப்புகளோடையும் ஒரு பேச்சுவார்த்தையை, நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தையை மிகுந்த சிரமம் மேற்கொண்டு நாம் நடத்தினோம். இந்த சுவர் ஒரு சட்டப்படியான தீர்வு நோக்கி செல்வதை விட 2 சமூக மக்களும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் இந்த சுவரில் சில மாற்றங்கள் செய்து அதை 2 மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு பிரதானமான இலக்காகவும் நம்முடைய புரிதலாகவும் இருக்கிறது. பட்டியலின வகைப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய பறையரின மக்களும் அருந்ததியரின மக்களும் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கூறுவதற்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மீது நடைபெறக்கூடிய தாக்குதல்களை எதிர்த்து நடைபெறக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் அருந்ததியர் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களும் மிக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து வருவதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் பார்க்கிறது. இவ்வாறு 2 சமூக மக்களும் அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்புகளும் பொதுவான தலித் மக்கள் மீதான பிரச்சனைகளுக்கு எதிராக களத்தில் போராடி கொண்டிருக்கூடிய அமைப்புகள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதற்கெதிரான போராட்டத்தை முன்னெடுப்பதில் விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான பங்கு பாத்திரத்தை வகித்து வருகிறது, தீவிரமான போராட்டங்களை நடத்தி வருகிறது. பறையர் பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிற எல்லா களங்களிலும் அருந்ததியர் இயக்கங்கள் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. எனவே பொதுவான சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த அமைப்புகள் பேசுவதற்கான வாய்ப்பும் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் பேச்சுவார்த்தையில் இருக்கிற காரணத்தினால் இது பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கருதுகிறது.